அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஆமில்களை பற்றி பார்த்தோம் இந்த எல்லா ஆமில்களுமே ஜர்ருடைய எழுத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ சிவத்து முஷப்பா வரைக்கும் இலாபத்து வரைக்கும் பார்த்தோம்ல இந்த எல்லாமே வந்து அந்த ஆமில்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த வே இந்த சொல்லு தான் இந்த வேலையை செஞ்சுருக்குது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாத ஆமில் சிலது இருக்கிறது அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உதாரணமாக இப்போ லில்லாகின்னு சொல்கிறீங்க லில்லாகி லில்லாகியில் அல்லாகின் ஏன் வந்துச்சு என்று கேட்டால் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த லாமு வந்து ஜர்து செஞ்சுருக்குது லரப ஜெய்துண் ஜெய்துக்கு ஏன் ரப செஞ்சீங்க லரபங்கிற ஒரு வினை சொல்லு வந்து அந்த கண்ணுக்கு தெரியுதுல இந்த லரபை என்பது தான் இந்த ஜெயிதுக்கு ரஃபு செஞ்சிச்சு என்று சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆமில் வரைக்கும் படித்த பாடங்கள் பூராவுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆமில்களை பற்றிய பாடம் அது எந்த எது ரஃபகு செஞ்சேன்னு கேட்டால் எடுத்து நீ காட்டிடுவீங்க விரில வச்சு காட்டிடலாம் விளங்குதா உலாமு ஜெய்தீன் ஏன் ஜெய்தீன் படிச்சிங்க இந்த குலாம்ங்கிறது வந்து இலாபத்து செஞ்சு இதுக்கு ஜர் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க அதே மாதிரி வந்து ஜெய்துன் கா லாரிபுன் அம்ரன் அம்ரன் ஏன் நசப்பு செஞ்சிங்கன்னு கேட்டால் இந்த அம்ரன் என்பதற்கு இந்த காயமன் என்ற சொல்லு வந்து நசப்பு செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க இன்னும் ஜெய்தன் ஆளி முன்கிறீங்க ஏன் ஜெய்தண்டு படிச்சீங்கன்னு கேட்டால் இந்த இன்னும் முன்னாடி இருக்குல்லாதான் செஞ்சின்னு சொல்லுவோம் அப்போ இது வரைக்கும் படித்த ஆமில்களுக்கெல்லாம் என்ன பேர்னு கேட்டால் லஃபுல்யா லஃபுல் என்று சொன்னால் சொல் அமைப்பில் மொழி மொழியப்பட்டு நடத்தும் அதில் வந்து சொல்லி கூ கூறப்பட்டது நடத்தம் அப்போ லஃபல் ஐய வந்து மொழிதல்னு அர்த்தம் மொழியப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கண்ணுக்கு தெரியுதுன்ற அர்த்தம் அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆமில்களைத்தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கணும் கண்ணுக்கு தெரியாத ஆமில் ஒன்று இருக்குது அது என்னென்று கேட்டால் அதுதான் வந்து கண்ணுக்கு தெரியாத ஆமில் நிறைய இருக்கிறது அதில் ஒரு வகை என்னென்னு கேட்டால் முபுத்ததாக ஹாபர்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லுக்கு ரஃபு செய்வாங்க ஏன்ப்பா ரஃபகு செஞ்ச அப்படின்னு கேட்டால் அது வந்து முபுத்ததாவாக இருக்குது ஹபருக்கு ரஃபு செய்வாங்க அது ஏன் அந்த ரஃபு செஞ்சேன்னா ஹபராக இருக்குது முபுத்ததான் காட்டுறதுக்கு எதாவது அங்கே இருக்குதா அதாவது நம்ம வந்து இந்த முப்ததா கபரும்போது வழங்கிக்கிருவோம் ஒரு செய்தி நம்ம சொல்கிறோம் செய்தியை சொன்னோம்னா யாராவது ஒரு ஆளை பற்றி ஒரு பொருளை பற்றி தான் பேசுவோம் சட்டையை பற்றி பேசுவோம் ஒரு ஆளை பற்றி பேசுவோம் ஃபோனை பற்றி பேசுவோம் வானத்தை பற்றி பேசுவோம் பூமியை பற்றி பேசுவோம் மலையை பற்றி சோத்தை பற்றி கரிசி அரிசியை பற்றி கஞ்சை பற்றி எதாவது பேசுவோம் எதை பற்றி பேசுகிறோமோ அந்த சொல்லுக்கு பேர் முப்துதான்னு சொல்லுவாங்க எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் என்னது முப்துதா அதை பற்றி என்ன பேச போகிறோம் அது ஹபரு இப்போ ஜெயிதுங்கிறவனை பற்றி பேச போகிறீங்க என்ன பேச போகிறீங்க அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பேச போகிறீங்க அவன் சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஹபரு ஜெயிதுங்கிற யாரை பற்றி பேசுகிறீங்களோ அதுக்கு பேர் பாங்க என்ன பேச போகிறீங்களோ அதை வந்து ஹபர்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கு ரஃபர் செய்யணும் யாரை பற்றியாவது ஒரு செய்தி நீங்கள் பேச நினைத்தால் அந்த சொல்லை அரபி சொல்ல போட்டிங்கன்னா அதுக்கு என்ன செஞ்சு பேசணும் அதுக்கு ரஃபர் செஞ்சு தான் பேசணும் அந்த செய்தியை கொண்டு வர்றீங்கல்ல அதுக்கு தான் செய்யணும் இப்போ ஆலிமுன் ஜெயிதுக்கு ஏண்டா ரஃபர் செஞ்சேன்னு கேட்டால் முபுத்ததாங்கிறனால ரஃபர் செஞ்சோம் முப்ததா காட்டு எங்கே காட்டுறது முபத்துதாங்கிற விளங்கத்தான் முடியும் இது இந்த வாக்கியத்தினுடைய ஒரு எழுவாயாக வந்திருக்குது ஹபர் ர ஜெய்துன்னு ஆலிமுன்னு ரஃபு செய்கிறோம் ரஃபு செஞ்சதை சொல்லில் காட்ட முடியுமா உங்களுக்கு ஜெயிதுன்னு ஆலிமுன்ட்டு சொன்னீங்கன்னா ஜெய்துக்கு ரஃபு ஆலிமுக்கு ரஃபு இந்த ரஃபு செஞ்சது அங்கே எங்கே இருக்குது ரஃபர் செய்கிறது ஒரு சொல்லு வந்து செய்யலை ஒரு கருத்து செய்யுது ஒரு தான் அங்கே ஏறாக போகிறதே தவிர எதுனாலும் வரல சொல்லை கொண்டு வரலை அப்போ கருத்தை கொண்டு வரக்கூடியதில் மு முக்கியமானது என்னென்னு கேட்டால் முபுத்ததா என்பது ஹபரு என்பது ஒரு முக்கியமான ஒன்று முபுத்ததா என்று சொன்னால் யாரை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் முபுத்ததா எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் என்னது ஹபரு அப்போ யாரை பற்றி நீங்கள் பேசினாலும் சரி அந்த சொல்லுக்கு நீங்கள் ரஃபு செஞ்சிடணும் யா யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அந்த செய்திக்கு நீ என்ன செய்யணும் ரஃபு செய் ரெண்டுக்கும் ரஃபு வரும் ஜெய்துன் ஆலி முன் சரி அதுக்கு சில உதாரணம் காட்டுற பாருங்களேன் ஜெயிதுன் முன்தளி குன் கண்ட நடந்தான் முன் குண் நடப்பவன் அப்போ ஜெய்துன் ஜெய்து என்பவன் முன் குன் நடப்பவன் அப்படின்னு சொல்கிறீங்க ஜெயிதுக்கு நம்ம ரப்ப செய்யணும் ஏன் இப்போ ரப்ப செஞ்சிங்க அவனை பற்றி பேசுகிறமில்ல அதனால தான் அவனை பற்றி தான் ஒரு மெசேஜ் சொல்கிறோம் ஏன் முன்தலைக்கு ரப்ப செஞ்சீங்க அது செய்தியாக இருக்கிறனால அவனை பற்றின செய்தி இது தான் ஜெய்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பேசுகிற செய்தி என்னது முன்தலைக்குன் நடப்பவன் அப்போ ஜெய்து என்பதற்கு ரஃபு செஞ்சிடறேன் முன்தலைக்கு என்பதுக்கு ரஃபு செய்யணும் ரஃபவு செஞ்ச ஆமில் உங்களுக்கு காட்ட முடியாது அது கருத்தால் உணர முடியும் அதனால் மாணவியத்தை இதுக்கு பேர் என்னது மானா மான கருத்து கருத்தால் உணரக்கூடிய ஆமில்கள்னு ஒன்று இருக்குது கண்ணால் தெரியக்கூடிய ஆமில்கள்னு ஒன்று இருக்குது இதுவரைக்கும் படித்த எல்லா ஆமில்களும் கண்ணால் தெரியக்கூடிய ஆமில்கள் இப்போ நம்ம இனி படிக்க போகிற ஆமில்கள் என்னென்னு கேட்டால் கண்ணாலெலாம் தெரியாது எந்த மெசேஜ் மெசேஜ் பேச என்னை பற்றி பேசணும்ல அப்படின்னு ஒரு கருத்தில் இருக்குது அதுதான் வந்து ரஃபர் செய்யுது அவனுங்கதா அப்போ ஜெய்துன் என்பது வந்து ஏன் ரஃபோ என்றால் அது முபுத்ததா என்ற அடிப்படையில் ரஃபோ எழுவாய் என்ற முபுத்தா எழுவாய் எழுவாய் என்ற அடிப்படையில் ரஃபாக் முன்தளிக்கு ஏன் ரஃபர் செஞ்சிங்கன்னு கேட்டால் அது பயனிலை எழுவாய்க்கும் ரஃபர் செய்யணும் பயனிலைக்கும் ரஃபர் செய்யணும் இது முப்ததா ஹபருடைய ஒரு ரூல் நீங்கள் என்ன வார்த்தை யாரை பற்றி பேசுனாலும் சரி ஒரு ஆளை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு ரஃபது செஞ்சு பேசுங்க ஒரு ஆளை பற்றி என்ன பேச போகிறீங்களோ அதுவும் பெயர் சொல்லா இருந்தால் அதுக்கு என்ன செய்யுங்க ரஃபர் செஞ்சு விட்ருங்க அதுக்கு தான் உதாரணம் முன்தளிக்காச்சா ரெண்டு பேரை பற்றி பேசுகிறீங்க ஜெய் ஜெய்தானின்னு அதை அதை மாற்றினீங்கன்னா அந்த செய்தி ஆயிடணும் ஒருமைக்கு ஒருமை தான் வரணும் ஜெயிது வந்து நிற்கக்கூடியவர்கள் தமிழில் கூட நீங்கள் சொல்வீங்களா ஜெயிது அடிப்பவர்கள் அடிப்பவன்ட்டு உத்தையாக சொல்லணும் அடிப்பவர்கள் சொல்ல முடியாது அப்போ ஜெயிதுங்கிறது உண்மையாக இருந்தால் அதனுடைய பயனிலையும் உண்மையாக தான் வரணும் ஜெயிதுங்கிறது ஆண்பாளாக இருந்தால் அதனுடைய பயனிலையும் ஆண்பாளாக தான் வரணும் ஜெய்துங்கிறது இருமையாக மாற்றணும்னு சொன்னால் அதனுடைய பயனிலை இருமையாக மாறிக்கிறோம் அப்போ முன் முன்திலை கொண்டு சொல்லாமல் ஜெய்தானி காய்மானி எப்படி சொல்கிறோம் ஜெய்தானி காய்மானிங்கிறோம் இப்போ இந்த ஜெய்தானிங்கிறதுக்கு ரஃபம் இருக்குது எங்கே ரஃபம் இருக்குது இதுதான் ரஃபு எது ரஃபு இந்த அழிப்பு நூனை கொண்டு வருத தசனியாவுக்கு ரஃப அது தானே தசினியாவுக்கு ரஃபை என்னது ஜெய் தானின்னா ரஃபு ஜெய் தைனின்னா நசப்பு ஜர் அப்போ காய் காய்முன் காய் முன் காய் மானி காய் என்ன இருக்குன்னா ரஃபு இருக்குன்னு சொல்லணும் ஜெய் தானிலையும் ரஃபு தான் இருக்குது காய்மானிலையும் ரஃபு தான் இருக்குது எங்கே ரஃபோன்னு கேட்டால் இருமையுடைய ரஃபை இப்படி தான் வரும் எல்லா இருமைகளுமே ரஃபு செய்யும் பொழுது இந்த நூன் தான் வரும் ரஜுலுன் ரஜுலானி ரஜுலுனுங்கிறது ஒருமையில் ரஃபவு ரஜுல் வந்து இருமையில் ரஃபவு ரஜுலன் என்று சொன்னீங்கன்னு நசப்பு செஞ்சீங்கன்னா ரஜு லயினின்னு வந்துடும் அப்போ இந்த ஜெய்தானிக்கு நம்ம ரஃபு செஞ்சுருக்குறோம் எதை கொண்டு ரஃபு செஞ்சுருக்குறோம்னா அலிஃபுனு கொண்டு இந்த ரஃபு செஞ்சுருக்குறோம் அப்போ ஜெய்தானிக்கு அப்போ அப்படி ஜெய்தானின்னு படித்தீங்க ஜெய் தைனின்னு என் படிக்கலான்னு கேட்டால் இது முப்ததா இது வந்து எழுவாயி அப்படிதான் வரும் அது மாதிரி காய் மானி அப்படின்னு சொல்லிடுறோம் அதே மாதிரி வந்து ஜெய் தூனை நிறைய செய்த பற்றி பேசுகிறீங்க அப்போ ஜெய் தூணன்னு ஆக்கிடுறீங்க ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய கபரையும் பன்மையாக தான் சொல்லணும் ஜெய் தூனை காய் மூனை இதுக்கு ரஃபு என்ன இதுதான் வாவு வவுனூன்னு உள்ள ஒரு சொல்லாக இருந்தால் அந்த வவுனூனை போடுவது தான் ரஃபு அதை நெசபோ ஜர்ரோ செய்கிறதா இருந்தால் ஜெய் ஜெய்தீனை காய் மீன்ட்டு வந்திருக்கும் ஜெய் தூனை காய் மூனண்டு வந்தால் என்னது அதில் ரஃபோ இருக்குதுன்ற அர்த்தம் ஜெய் தீன காய் மீனண்டு போட்டிங்கன்னா அது நசப்போ ஜரோ இருக்குன்ற அர்த்தம் இப்போ நம்ம ஜெய் தூணுக்கு ரஃபு செஞ்சுருக்குறோம் ரஃபோ எங்கன்னா அதுதான் ரஃப ரஃப எங்கேன்னு கேட்டாங்கன்னா இதுதான் இப்போ ரஃபு பண்மைக்கு ரஃபோ இதானே ஆண்பால் பன்மைக்கு ரஃபோ வந்து நூன் தான் அப்போ ஜெய் தூனை பல ஜெய்துகள் காய் மூனை நிற்பவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது பொம்பளை செய்யணேன் செய்த்திமத்து ஃபாத்திமா என்பவள் முன்தளிக்கண் இன்தலை கண்ட நடந்தான் முன்தளிக்கும் நடக்கிறவன் முன்தளிக்கண் நடப்பவள் அப்போ முன்தளிக்கத்துண்கிறது வந்து அது ஹபரு ஹபருக்காக ரஃபு ஃபாத்திமத்து வந்து முப்ததா முப்ததாங்கிற ரஃபு அப்போ ரஃபில் இது என்ன வராது தன்மீன் வராது இதில் ஏன் தன்மீன் வராது பெண்களுடைய பெயர்கள் வந்து தன்மீன் வராது லார அடித்தான் லாரி பத்தனை அடித்தவள் அர்த்தம் அடித்தவளுங்கிற அர்த்தத்தில் அதை பயன்படுத்தினீங்கன்னா லாரி பத்துன் லாரி பத்தன் லாரி பத்தின்னு சொல்லணும் லாரி பத்துன்னு ஒரு பொம்பளை பேரை வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யக்கூடாது ஜாத் லாரி பத்து லாரிபா என்பல் வந்தால் அப்படி சொல்வது தன்மீன் போடக்கூடாது எப்போ தன்மீன் போடலாம் ஃபாத்தி போடலாம் அதுக்கு அர்த்தம் என்ன செய்யணும் பால்குடி மறந்தவள் அர்த்தம் அர்த்தம் செஞ்சிடணும் அர்த்தம் செஞ்சால் தன்மீன் வரும் அர்த்தம் செய்யாமல் ஒரு ஆளுக்கு பேராக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பெண்களின் பெயர்களுக்கு என்ன வராது தன்மீன் வராது அப்போ ஃபாத்திமத்து ஃபாத்திமா என்பவள் அதுக்கு அர்த்தம் செய்யக்கூடாது ஃபாத்திமாங்கிற பேர் ஃபாத்திமா என்பவள் முன் தலிக்கத்துண் நடப்பவள் இந்த இடத்துல ஃபாத்திமாவுக்கு ரஃப வந்திருக்கு அப்போ ரஃப வந்தோட என்ன செய்யணும்னா தன்மீனியம் வரலன்னு ஒரு கேள்வி வரும் தன்மீனியம் வரல உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம் தன்மீன் வராத சொற்கள்னு நினைஞ்சிருக்குறோம் தன்மீன் ஜர்னு எதுக்கு வராது இந்த பெண்களுடைய பெயர்களுக்கு வராது பிறமொழி சொற்களாக இருந்தால் அந்த ஏறாப்புடைய சட்டங்கள் போட்டிருக்கோம்ல வேற்றுமை அந்த ரெண்டு ஃபைல் இருக்கும் அது அந்த ஃபைலில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ ஃபாத்திமத்துக்கு சொன்னால் அது பெண்பாலாக இருக்கிறதுனால முன்தளிக்கண் என்று தான் சொல்லணும் முன்தளிக்கும் சொல்லக்கூடாது அதை பெண்பாலாக்கினீங்கன்னா ஹபரையும் பெண்பாலாக ஆக்கிட வேண்டியது ஃபாத்திமத்து முன்தளிக்கன் நடப்பவள் ஃபாத்திம தானி இரண்டு பாத்திமாக்கள் முன்தளிக்க தானி நடப்பவர்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் அது மாதிரி பாத்தி மாத்தூன் பன்மையாக போடுறோம் வைங்களேன் பாத்தி மாத்துன் பன்மையாக போட்டிங்கன்னா நிறைய பாத்திமாக்கள் பாத்தி மாத்துன்னா நிறைய பாத்திமாக்கள் மாக்கள் என்ன செய்யணும் முன்தளி காத்துண் அது அதை பன்மையாக்கணும் அப்படி சொல்லணும் முன்தளி காத்து அதுக்கு அதை பன்மையாக்கி சொல்லணும் பாத்தி மாத்தூண் முன்தளி காத்துன் அது மாதிரி செஞ்சுக்கிடணும் ம் பாத்தி மாத்தூன் நிறைய பாத்திமாக்கள் முன்தளி காத்துன் நடக்கக்கூடியவர்கள் அப்போ முக்துதா ஹபருண்டா என்னான்னு கேட்டால் ஒரு யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த பேசக்கூடிய ஆளுக்கு ரஃபு செஞ்சு விட்ருங்க என்ன பேசுகிறோமோ என்ன நியூஸ் கொடுக்குறோமோ அந்த செய்திக்கு என்ன செய்வீங்கன்னா ஹபருண்டு ரஃபு செஞ்சுருங்க இதுக்கு பேர் ஹபரு அதுக்கு பேர் முத்ததா இதனுடைய முதல் முக்கியமான சட்டம் என்னென்னு கேட்டால் இது வந்து உரிமைக்கு உரிமை இருமைக்கு இருமை ஆண்பாளுக்கு ஆண்பாள் பெண்பாளுக்கு பெண்பாள் என்று அந்த விதிப்படி தான் அது மகபர் அமையும் முக்ததா என்ன என்ன வகையில் இந்த ஆறு வகையில் இந்த ஆறு வகை ஆண்பால் ஒருமை ஆண்பால் இருமை ஆண்பால் பண்மை பெண்பால் உரிமை பெண்பால் இருமை பெண்பால் பண்மைண்டு ஒரு ஆறு இருக்குல்ல இந்த ஆறு வகையில் முக்ததா என்ன வகையை சேர்ந்ததாக இருக்கிறதோ அந்த வகையை சேர்ந்ததாகத்தான் ஹபரும் இருக்க வேண்டும் இது முப்ததா ஹபருடைய ஒரு சட்டம் அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த ஹபர் என்பது வந்து அதாவது இந்த ஒரு இடங்களை பற்றி பேசுகிறோன்னு வைங்க எல்லோரும் இட இடத்த பற்றி பேசக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்கன்னா ஜெயிது வீட்டிலேயே பாங்க ஜெய்துன் ஃபித்தாரி தாருங்கிற வீடு தானே ஆளை சொல்லிவிட்டு அதில் ஒரு செய்தியை சொல்லுமா என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் வீட்டில் இருக்கிறான்னு சொல்ல வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான இடங்களில் பூரா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹபரை வந்து எடுத்துருவாங்க அது உள்ள இருக்க நமக்கு விளங்கும் ஹபரை வந்து இப்போ கபரை சொல்லித்தான் அவனுக்கு கிடையாது ஹபர் சொல்லாமலேயே என்ன செய்யலாம் அந்த முத்துதாவை மட்டும் போடலாம் ஹபர் வந்து நமக்கு விளங்கிருமாக இருந்தால் எங்கேயெல்லாம் விளங்கும் என்று சொன்னீங்கன்னா இந்த ஜர்ருடைய எழுத்து போட்டு பேசுகிறாங்கல்ல அந்த இடத்துல விளங்கிடும் எப்படி விளங்கு உதாரணமாக ஜெய்துன் ஜெய்து என்பவன் ஃபித்தாரி வீட்டில் வீட்டில் என்ன தான் இருக்குது வீட்டில் இருக்கிறான் இருக்கிறான்ங்க எனக்கு அதுக்கு தான் ரஃபு செய்யப்பட்டிருக்கும் ரஃபு எங்கன்னு கேட்டக்கூடாது ஜெய்துன் ஃபித்தாரியில் வந்து இது முப்தா முஃத்துதான் இருக்குது கபரும் இருக்குது அது இருக்கறனால தான் அதில் கருத்து விளங்குது ஜெய்துன் ஃபித்தாரி ஜெய்து வந்து வீட்டில் இருக்கிறான் எல்லா மொழியிலையுமே என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்துருவாங்க விரும்பினா எடுத்துருவாங்க அரபியில் ஜாஸ்தியாக எடுத்துருவாங்க சொல்லவே மாட்டாங்க ஜெய்துன் சாபிதுன் ஃபித்தாரி ஃபி மோஜூதன் ஃபித்தாரி வீட்டில் இருக்கிறான் அந்த இருக்கிறான்ங்கிற வார்த்தையை வந்து அரபியில் வந்து சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த ஜெய்துக்கு ஹபர் எது ஜெய்துங்கிறது முப்ததா ரஃபர் செஞ்சுட்டோம் ஃபீங்கிறது ஜர்ருடைய எழுத்து ஜார் இருப்பாங்க தார்ருங்கிறது மஜூர் ஜர் செய்யப்பட்ட எழுத்து அப்போ இது ஹபரை காணாம முப்ததா இருக்குது ஃபித்தாரி இருக்குது அப்போ வந்து எது ஹபருன்னு கேட்டால் இந்த ஃபித்தாரிங்கிறது கொண்டே ஜாயிண்ட் ஆகுது வீட்டில் உங்கள் மைண்டை சொல்லுமே வீட்டில் இருக்கிறான் இருக்கிறான்ங்கிறதான் ஹபர் அப்போ அந்த இருக்கிறான்ங்கிற ஹபர் வந்து போக்கப்பட்டிருக்கிறது எதனால் போக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் விளங்குறதுனால போக்கப்பட்டிருக்கு போக்குனால் விளங்குறேன் நமக்கு ஜெய்தன் ஃபித்தார் ஜெயித் வீட்டில் இருக்கிறான்னு விளங்கிக்கிறோம் அப்போ வீட்டில் இருக்கிறான் என்று சொன்னோம்னு சொன்னால் அங்கே முப்ததா மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் ஹபர் இல்லைன்ற கூடாது ஹபர் போக்கப்பட்டிருக்கும் இவன் அலஹம்துசூராக இருக்குன்னு வைங்களா அல்ஹம்து எல்லா புகழும் முப்துதா ஏன் அதை பற்றி பேசுகிறோம் புகழை பற்றி பேசுகிறதுனால அல்ஹம்து முப்துதா லில்லாஹி அல்லாஹுக்கு அல்லாவுக்கு என்ன ஒன்னையும் காணும் அல்லாவுக்கு உரியது உரியதுங்கிறது சொல்லுங்கள் இருக்காது அல்ஹம்து லில்லாஹி தான் இருக்கும் அந்த லில்லாஹிங்கிறது வந்து எங்கே போய் எங்கே போய் அந்த கருத்து இணைகிறது எல்லா பூ அல்லாவுக்கு சொந்தம் அல்லாவுக்கு உரிமை அல்லாவுக்கு உரியது அப்படின்னு நம்ம அறிவு வழங்குறதில்ல எந்த ஒரு கிருக்கண்டை சொன்னாலும் முட்டா முட்டாப்பையிலிட்ட சொன்னாலும் விளங்கிடுவான் அப்போ விளங்கிற விஷயமா இருந்தால் அந்த இடத்துல ஹபரு மஹதுஃபாருக்கு போகப்பட்டிருக்கிறது அப்போ அல்ஹமது முஃப்ததா லில்லாஹிங்கிறது ஜர் ஜார் மஜூர் ரெண்டும் இருக்கிறது இது எங்கே போய் இணையுமோ அந்த அந்த இடம் தான் ஹபரு அது நீக்கப்பட்டிருக்கிறது நீக்கப்பட்டாலும் நமக்கு விளங்குகிறது மூளையில் வந்து விளங்குகிறது சிந்திக்க விளங்குகிறது அப்போ அல்ஹமது லில்லாஹி மாதிரி தான் அல்ஹமது எல்லா போகலும் லில்லாஹி எல்லாவுக்கே ஜெய்துன் ஜெய்து என்பவன் அழ சத்தகி மாடியில் இருக்கிறான்னு வைங்க அழ சத்தகி மாடியின் மீது அப்படி தான் சொல்லுவாங்க ஜெய்து மாடியின் மீது இப்படி வர்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் வச்சுக்கணும் எந்த எந்த மாதிரி இடத்துல இந்த ஜருடெ எழுத்து வரும்ல ஃபித்தாரி வீட்டில் வீட்டிலேங்கிற ஒரு பார்க்கணும் எதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும் அது ஜாயிண்ட் ஒரு சொல்லு இல்லைன்னா இருக்கிறான்னு வச்சிடணும் கூட அது பொதுவான சொல்லிருக்கல ஜெய்து வீட்டில் மட்டும் இருக்குது வீட்டில் என்ன வீட்டில்ன்னு ஒன்றையும் காணாமல் ஒன்றும் காணுன்னு நீ வச்சிக்க ஜெய்துன் ஃபித்தாரி ஜெயிது வீட்டில் இருக்கிறான் அவ்வளோதான் ஜெய்துன் அலசத்தகி ஜெய்து மாடியில் மாடியில் இருக்கிறான் இருக்கிறான்னு சொல்லல நீங்கள் சொல்கிறா தான் சொல்லிவிட்டு போகலாம் மாடியில் தூங்குறான் அப்படி நாயு முன் ஜெய்துன் ஃபித்தாரி நாயு முன் ஜெய்து வீட்டில் தூங்குறான்னா சொல்லிவிட்டு போங்க சொன்னீங்கன்னு சொன்னால் கபர் வந்துருச்சு வெளியே சொல்லாமல் இருக்கிறீங்க அவன் என்ன செய்கிறான்னு சொல்லாமல் ஜெய்து வீட்டில் இருக்கிறான் அப்போ ஜெய்துன் ஃபித்தாரி ஜெய்துன் அலசத்தஹி ஜெய்து வந்து மானத்தில் இருக்கிறான் மாடியில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கிறான்ங்கிற சொல்ல வந்து வராது வெளியில் வராட்டாலும் அங்கே இருக்குது வெளியில் வராட்டாலும் அங்கே என்ன இருக்குது ஜெய்துன் மூஜூதுன் ஃபித்தாரி ஜெயிது வந்து வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஃபாத்திமத்து ஃபித்தாரி ஃபாத்திமா வீட்டில் இருக்கிறாள் மொத்து மூஜூதத்துன் இந்த ஹபர் வந்துருச்சு ரஃபு ஃபித்தாரி அந்த மறைந்திருக்கிற சொல்லை சொல்ல எடுத்து போட்டால் அதில் ரஃபம் இருக்கும் அப்போ அந்த முத்ததாக ஹபரில் அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் சில நேரங்களில் இந்த மாதிரி லருப்பாக வரக்கூடிய அதில் அதன் மீது அதற்காக ஜருட எழுத்திருக்கில் அந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது அதிகமான இடங்களில் அந்த ஹபரை சொல்ல மாட்டாங்க சொல்லாமலே விளங்குறதுனால என்ன செய்வாங்க அதை சைலண்ட்டாக விட்டுருவாங்க நம்ம தான் என்ன செய்யணும் நம்மளாம் வச்சுக்கணத இந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கிறது அப்போ ஜெயிதன் ஃபித்தாரிக்கிறோமா அதே நேரத்தில் வந்து இப்போ முப்ததாக இருக்குது சில நேரத்தில் ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்லும் பொழுது நம்ம வந்து ஹபரை மட்டும் சொல்லலாம் முப்தா கூட விட்டுடலாம் என்ன கேட்குறாங்க ஜெய்து சாப்பிட்டானான்னு கேட்கட்டாங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து பதில் எப்படி சொல்லுவீங்க சாப்பிட்டாம்பிங்க யார் ஜெய்த சொல்ல காணாம் ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அவனுடைய கேள்வியில் அது இருக்கிறது ஹல் அக்களை ஜெய்துண் ஜெய்து சாப்பிட்டானான்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அக்களை சாப்பிட்டான்ங்கிறீங்க ஆளை பற்றி காணாம் ஆளை பற்றி காணாட்டாலும் அது ஒரு சென்டென்ஸ் தான் அது ஒரு வாக்கியம் தான் அது உங்கள் பதிலருந்து நீங்கள் சொல் உங்கள் சொல்லிருந்து நான் ஒரு அர்த்தத்தை விளங்கிக்கிறேன்ல அது ஒரு முழு வாக்கியம் தானே அப்போ என்னத்தை விளங்கிட்டேன் சாப்பிட்டான்னு சொல்லுவோன்னா ஜெய்து சாப்பிட்டான்னு தானே விளங்கிட்டேன் அப்போ ஜெய்துங்கிற சொல்லாவிட்டால் எந்த இடத்துல முப்ததாவை சொல்லாவிட்டால் விளங்குமோ அங்கே முப்ததாக சொல்லாமல் இருக்கலாம் எந்த இடத்துல ஹபரை சொல்லாவிட்டால் விளங்குமோ அங்கே வந்து ஹபரை சொல்லாமல் இருக்கலாம் விளங்குன்னு கண்டிப்பாக விலங்குற இடத்த விளங்காத நீங்கள் நீக்கி விட்றக்கூடாது எந்த இடத்தில் அந்த எழுவாயை சொன்னால் தான் விளங்குமோ அந்த இடத்த சொல்லியே தீரணும் எந்த இடத்துல பயனிலையை சொன்னால்தான் விளங்குமோ அந்த பயனிலைய சொல்லியே தீரணும் எந்த இடத்துல எழுவாயை நீக்கினாலும் மக்களுக்கு விளங்கும் பயனிலையை நீக்கினாலே விளங்கும் என்று சொன்னால் அப்போ நம்ம ரெண்டையும் நீக்கிடலாம் ரெண்டையும் கூட நீக்கிடலாம் ஜெய்தி சாப்பிட்டானாங்கிறதே ஆ நான் ஜெயிதையும் சொல்லலை சாப்பிட்டதும் சொல்லலை நான் என்ன செய்கிறேன் செய்து சாப்பிட்டானான்னு என்கிட்ட கேட்குறான் நான் ஆம்னு சொல்கிறேன் ஆம்ங்கிறது ஒரு முழு வாக்கியம் அது ஏன் முழு வாக்கியங்கிறோம் இதை சொன்னோன்னு அவனுக்கு ஒரு பதில் வழங்கிடுச்சுல்ல என்ன விளங்கிடுச்சு அவனுக்கு செய்து சாப்பிட்டான்னு விளங்கிருச்சு அப்போ செய்து நிற்கிட்ட சாப்பிட்டானே நிற்க விட்டோம் ஆம்ண்டு மட்டும் சொல்கிறோம் ஆம்டா என்ன நடத்தம்னா ஆம் செய்து சாப்பிட்டான் செய்து சாப்பிட்டானான்னு கேட்குறாங்க நம்ம என்ன செய்கிறோம் அக்களை செய்துன்னு சொல்லாமல் நான் அக்களை செய்துங்கிற வாக்கியம் நாம் அக்களை செய்தோங்கிறதில் என்ன செய்கிறோம்னு கேட்டால் நாம் மட்டும் சொல்லுகிறோம் ஜெய்தையும் சொல்ல மாட்டேங்கிறோம் சாப்பிட்டதும் சொல்ல மாட்டேங்கிறோம் சொல்லாததுனால வழங்காமல் போச்சு அவனுக்கு நான் சொல்லாட்டால் அவனுக்கு விளங்குது ஏன் விளங்குது அவன் கேள்வியில் வச்சுட்டான் அந்த ரெண்டு வாரத்தையும் அவன் சொல்லிட்டான் ஜெய்து சாப்பிட்டானு நானான்னு கேட்கும் பொழுது அவன்ட்ட அந்த வார்த்தை ஒரு ரிசர்வில் இருக்கிறது ரிசர்வில் இருக்கிறதுனால ஆம் என்று சொன்ன உடனே அந்த ரிசர்வில் சொல்லுது இதில் சேர்த்துக்கிற வேண்டியதான் ஆம் ஜெய்து சாப்பிட்டான் அப்போ இந்த முப்ததா கபர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் முப்ததா என்பதை வந்து சொல்லாமல் விட்டுடலாம் கபரையும் சொல்லாமல் விட்டுடலாம் ரெண்டையும் கூட சொல்லாமல் விட்டுடலாம் கண்டிஷன் என்னென்னு கேட்டால் விளங்கணும் விளங்குறதுக்கு தான் பேசுகிறது நம்ம அதை சொல்லாவிட்டாலும் அவன் அதை பொறுத்தன் புரிந்து கொள்வான் என்றால் சொல்லணுன்றதை வற்புறுத்தக்கூடாது சொல்லவும் செய்யலாம் அவன் செய்து சாப்பிட்டான்னு சொன்ன தப்பு சா செய்து சாப்பிட்டான்னு கேட்குறாங்க ஆமாம் செய்து சாப்பிட்டான்னு சொல்லலாம் அது தப்பு கிடையாது ஆமான்னு மட்டும் சொல்லலாம் அப்போ ரெண்டுமே சமமானது தான் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் தெளிவாக சொல்லலட்டாலும் அர்த்தம் ரெண்டு கொண்டு தான் விளைவிக்கிறோம்ல இது ஒரு விஷயம் அடுத்து வந்து இந்த எழுவாய் பயனில் அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் ஜெயிதுங்கிற எழுவாய் வந்துருச்சு அதனுடைய கபர் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கிறோம் பெயர் சொல்லாதான் வரணும் ஜெயிதுங்கிறது ஜெயிதுங்கிறது எழு முப்ததவாக இருந்தால் அதனுடைய கபர் என்னவா இருக்குன்னு பெயர் சொல்லா லாரி முன் நாசி ஆலிமுன் சாலிஹுன் இப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு பெயர் சொல்ல தான் சொல்லணும் சில இடங்களில் சில இடங்கள்ல இல்லை பல இடங்களில் வினை சொல்லையும் கொண்டாந்து போடுவாங்க இந்த போட்டிருக்கிற மாதிரி ஜெய்துன் லரப இப்படியும் சொல்லலாம் இந்த சொல்ல வந்து லரப செய்துன் என்றும் சொல்லலாம் ஜெய்தும் லரபன்னு சொல்லலாம் லரப லரபெய்துன் என்று சொன்னால் அது இந்த கிரவுண்டில் வராது இந்த பாடத்தில் வராது அது ஃபேல் ஃபாயிலாக போயிடும் லரப ஜெய்துன் லரப முதல்ல ஜெயிது ரெண்டாவது ஒன்று செஞ்சோம்னா லரபங்கிறது ஃபேலு ஜெயிதுங்கிறது ஃபாயில் அது ஒரு இது இப்போ ஜெய்தை முன்னாடி போட்டிங்க ஃபேலுக்கு முன்னாடி ஃபாயில் வரக்கூடாதுன்னு வச்சுக்கிறாங்க சட்டம் அந்த சட்டத்தின் பிரகாரம் ஜெய்துக்கு ஏன் ரஃபை செஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த லரபை செஞ்சின்னு சொல்லக்கூடாது ஏன் லரபை செஞ்சுடக்கூடாது லரபை செஞ்சால் லரபுக்கு பின்னாடி அது போயிருக்கணும் லரப செய்துன்ற சொல்லி அப்போ லரபை வந்து செய்யலை அப்போ ஜெயிதுக்கு ஏன் ரஃபை செஞ்சிங்கன்னா முப்ததாதான் இது இதுதான் ஒரு அவனை பற்றி தான் பேச போகிறோம் ஜெய்தை பற்றி பேசுகிறோம் அது முக்த தான் என்ன பேசுகிறோம் அடித்தான்னு பேசுகிறோம் இது ஹபரு ஃபேல் ஹபராக வரலாமா ஃபேல் ஹபராக வர ஃபேல் தான் வந்துருக்கு ஹபரு முக்துதான் ஃபே இசமாக தான் இருக்கணும் ஹபரை இசுமாக இருக்கணும் இதில் என்னென்னு கேட்டால் இந்த ஃபேலுக்கு பின்னாடி ஃபாயில் அதாவது ஃபேலுக்கு முன்னாடி இந்த ஃபாயில் முந்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அதை முக்து தான் நீங்கள் சொல்லிக்கிறணும் இந்த லரபேங்கிற என்னென்னு கேட்டால் லரபை என்பது வந்து அது வினை சொல்லு மட்டும் அல்ல அது வினை சொல்லும் அதில் உள்ள ஃபாயிலும் சேர்ந்த ஒரு வாக்கியம் அது லரபங்கிறது லரபனால் அதில் ஹூவ இருக்கிறது செய்தும் செய்து என்பவன் லரப அவன் அடித்தான் அடித்தான்ங்கிற சொல்லுக்குள்ளே அவன்கிறது அடங்கி இருக்கிறது அந்த அவன் என்பது ஜெய்த காட்டுது அந்த தான் குறிக்கிறது அப்படி வர்றதுனால இதில் ஃபேல் ஹபராக வச்சு சொல்ல மாட்டாங்க ஃபேலும் ஃபாயிலும் சேர்ந்து ஹபராக வருது வாக்கியம் தான் ஹபராக வருது செய்து என்பவன் லரப அவன் அடித்தான் இப்போ செய்து அடித்தான்னு சொல்லி இப்படி தமிழுக்கு இது வராது விளங்க முடியாது அரபியில் இப்படி வச்சுருக்குறாங்க அரபி தமிழில் வந்து செய்து அடித்தான்னு சொல்லி சொல்லி அடித்தான் செய்து இருந்தாலும் சரி ஒரே அர்த்தம் தான் வரும் குழப்பமெல்லாம் வராது அரபியில் என்ன செய்யணும் முந்தி பிந்தி போடுறதுனால அவங்க கிராமர் ரீதியாக சில வார்த்தை பழக்கம் வச்சுருக்குறாங்கல்ல அந்த வார்த்தை பழக்கத்தில் இப்படி சொல்லக்கூடாங்கிறாங்க ஹபருன்னு சொன்னால் ஒன்று குடிமொழி போயிடாது செய்து முப்ததா லரப அரபை ஹபரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேலாக இருக்கிறதுனால அதுக்கு ரஃபோ வரலன்னு சொல்லிட்டு போயிடலாம் இது ரொம்ப எளிமையாக இருக்கான்னு அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க இது ஈஸி எப்படி சொல்லலாம் ஜெய்தும் லாரிபோங்கிறீங்க ஜெய்து முப்ததா லாரிப்போ கபரு ஜெய்தும் லரபங்கிறீங்க இதையும் எப்படி சொல்லிட்டு போகலாம்ல ஜெய்து முப்ததா லரப ஹபருன்னுட்டு போகலாம் அப்படி சொல்ல மாட்டாங்களாம் நம்ம நம்ம வண்டா நினைக்கிறோம் ஹபர்னு வச்சுக்கிருவோம் என்ன மாதிரி சொல்லுவாங்களாம் ஜெய்து முப்ததா லரபங்கிறது அந்த லரப என்பதும் அதுக்கு உள்ள உள்ள லமீரும் சேர்ந்து ஒரு வாக்கியம் அந்த வாக்கியம் தான் இது கபரு ஜெய்தும் லர லரப தான் கபரு உண்மையில் அவங்களா ஒரு விதி எழுதி வச்சு எப்படி வினை சொல்ல அப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எழுதுறதுனால இதை வச்சு வருதுன்னு சொல்லிட்டு போனால் கூட தப்பு ஒன்றும் கிடையாது அவங்க கிராமரில் ஒரு சில சொல் வழக்க வச்சுருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க அப்போ ஜெய்தும் லரபன்றாலும் சொல்லலாம் லரப செய்து ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் தான் லரப ஜெய்தும் செய்து அடித்தான் ஜெய்தும் லரப அடித்தான் தான் அர்த்தம் ரெண்டுக்கு அர்த்தம் மாறாது ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லரப ஜெய்துன்ட்டு வரும்போது ஃபேல் ஃபாயல்ங்கிறாங்க ஜெய்துன் லரபாண்டு வரும்போது செய்து முப்ததா லரபங்கிறது ஃபேல் உள்ள லமீர் ஃபாயிலு ரெண்டும் சேர்ந்து ஹபரு லரப ஹபரு இல்லையா லரபவும் அதில் உள்ள லமீரும் சேர்ந்துக்கிட்டு ஹபரு ரெண்டும் சேர்ந்தால் வாக்கியம் ஆயிடும் ஒரு வார்த்தை ஹபராக வரலை இங்கே ஒரு வாக்கியமும் ஹபராக வந்திருக்குன்னு சொல்லி அந்த கிராமட்டிக்கலான ஒரு தத்துவத்தை இதை சொல்கிறாங்களே தவிர இதை வந்து இப்படி சொல்லாமல் கிராமர்லேருந்து விலகி நின்று லாஜிக்காக பேசுனா இப்படி சொன்னாலும் போதும் செய்து மொத்த லரப கபரு அப்படி சொன்னால் நம்ம நம்ம மொழி தெரியாதாருன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அப்படி சொன்னாலே நமக்கு போதுமானதாக இருக்குது தமிழுக்கு ஆனால் அவங்க மொழியில் படிக்கிறனால அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அப்படி நம்ம சொல்லிக்கிற வேண்டியது தான் ஜெயிது முப்ததா லரபுங்கிறது ஹபரு நம்ம அளவுக்கு வழங்கிக்கிறதுக்கு ஆனால் கிராமங்களில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஜெயிது முப்ததா லரபை ஃபேலு உள்ளே உள்ள லம்மீர் ஃபாயிலு அந்த ரெண்டு சேர்ந்து லர்புக்கு ஜெயித்துக்கு ஹபரும்பாங்க அப்படி சொல்கிற நம்ம இப்படி அப்படி அப்படி இது 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 சட்டம் இப்படி தான் நீங்கள் என்ன செய்யுங்க நம்ம எளிமையாக விளைக்கிறதுக்கு ஜெயிது முப்ததா லர்பங்கிற ஹபரு ஃபேலாக இருக்கிறனால அதில் வந்து தன்மீன் வரலை ஹபரு ரப வரலைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இது கிராமரில் வார்த்தை கிடையாது நம்ம மொழியில் நின்றுக்கிட்டு பேசக்கூடிய வாக்கியம் அதே மாதிரி வந்து பாத்திமத்து லரபத்துங்கிறீங்க பாத்திமாங்கிற அடித்தாளுங்கிறீங்க லரபத்து பாத்திமான்னா ஃபேல் ஃபைல் இந்த பாடத்துக்கு வராது பாத்திமத்து லரபத்துன்னா பாத்திமத்து ஏன் ரபத்து செஞ்சீங்க அது முர்த்ததா லரபத்து ஏன் ஃபேல் வந்திருக்க வரக்கூடாதுன்னு கேட்டால் ஃபேல் வரக்கூடாது ஃபேல் கிடையாது அது லரபத்தில் ஹீயே இருக்குல்ல லரபத்துங்கிற சொல்லணும் அது உள்ளக்கு மறைஞ்சிருக்கிற ஹீயங்கிற சொல்லும் சேர்ந்து ஒரு வாக்கியம் அந்த வாக்கியம் வந்து ஹபராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சொன்னாலும் சொல்லிக்கிறலாம் அல்லது நம்ம தமிழ் ஸ்டைலில் சொல்லிட்டு போகிறாங்க என்ன செய்யுது பாத்தி மொமுத்து நரபத்து ஹபரு ஃபேர்லாம் அது வராது ஃபேர்டில் போ வர ஃபேரில் மாலியான ஃபேர்லேயே என்னது அது அப்படி தான் இருக்கிற அந்த மாற்றம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் தமிழ் ஸ்டைலில் பேசினா தப்பு கிடையாது ஆனால் கிராமரில் அப்படி வார்த்தை உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும் அதை நம்மளும் பயன்படுத்திக்கணும் இது முத்துதாகபருடைய சட்டம் அப்போ எந்த ஒரு எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசினாலும் வாக்கியத்தை எடுத்தாலும் ஒன்று ஃபாயிலாக இருக்கும் இல்லைன்னா முத்ததாகபராக இருக்கும் தமிழில் வந்து மொத்தது எழுவாய் பயனிலை தான் தமிழில் வந்து வினை சொல்லு வந்தாலும் சரி பெயர் சொல் வந்தாலும் சரி அதை எழுவாய் பயனில் அடைக்கிருவாங்க செய்தும் லரபண்டாலும் அது வந்து எழுவாய் பயனிலை தான் லரபை செய்துன்னு போட்டாலும் எழுவாய் பயனிலை தான் தமிழுக்கு அரபில் என்ன செய்கிறாங்கன்னா எழுவாய் பயனிலை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஃபேல்ஃபாயில் ஃபேல்ஃபா ஃபேலுங்கிறது பயனிலை ஃபாயிலுங்கிறது எழுவாயு அப்படியும் பிரிக்க தமிழில் சொல்லுவாங்க அல்ல ஜெய்துன் லாரி பொன் ஜெய்து அடிப்பவனு சொன்னால் ஜெய்து எழுவாய் லாரிபொன் வந்த ஹபரும்பாங்க அப்போ தமிழுக்கு எழுவாய் பயனிலை சொல்வதாக இருந்தால் அது முப்ததாக சொல்லலாம் ஃபேல்ஃபாயிலுக்கும் சொல்லலாம் தமிழில் எழுவா ஜெய்து அடித்தாண்டு சொன்னாலும் ஜெய்து ஆலிம் என்று சொன்னாலும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தமிழில் எழுவாய் பயனிலை தான் அரபில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடித்தாண்டு வினை சொல் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஃபேல்ஃபாயில்னு வகையில் கொண்டு போயிடுறாங்க பெயர் சொல்லா வந்துச்சுன்னு சொன்னால் அது முப்ததாக கபர்னு கொண்டு வர்றாங்க முப்ததா அபருக்கும் ஃபேல் ஃபேவலுக்கும் சேர்ந்த கூட்டு பெயர் தான் எழுவாய் பயனிலைங்கிறது எழுவாய் பயனிலைங்கிறது வந்து அப்படி ரெண்டு வகையாக வந்து தமிழில் கிடையாது தமிழில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் யாரை பற்றி பேசுனாலும் அது எழுவாய் தான் என்ன செய்தி பேசினாலும் எழுவாய் தான் அது பெயர் சொல்லா பேசிட்டு போங்க வினைச்சொல்லா பேசிட்டு போங்க செய்து அடிப்போன் என்றாலும் எழுவாய் பயனிலை தான் அடித்தான் செய்துன்னு சொன்னாலும் எழுவாய் பயனிலை தான் அவன் இவனுக்கு என்ன செய்தி செய்தி கூறியவன் அது மட்டும்தான் தமிழில் கவனிக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பிரித்து அதை ரெண்டாக வகைப்படுத்தி இதுக்கு பேர் முத்ததாகபரு அதுக்கு பேர் ஃபேல் ஃபயல்னு வச்சுருக்குறாங்க சரியா இது ஒரு இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு இது அடிப்படையாக தான் மொத்த வாக்கியங்களும் அமைஞ்சிருக்கும் எந்த கித்தாப்பை எடுத்தாலும் அதில் ஒரு நூறு வா நூறு வாக்கியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து எல்லா வாக்கியத்துலையுமே ஒன்று ரெண்டு கூட விதியா விதிவிலுக்கு இருக்காது அனைத்துலேயுமே ஒரு இலவாய்ப்பயணிகள் இருக்கும் கூட கூறையே சேர்ப்போம் அது வேற விஷயம் உதாரணமாக ஜெய்து அடித்தானுங்கிறோம் இவ்வளோதான் வாக்கியம் அடிப்படை முடிஞ்சிச்சு இந்த அடிப்படையை விட தாண்டி நிறைய விஷயம் சொல்லலாம்ல செய்து அடித்தானுங்கிறோம் யாரையும் சேர்த்து சொல்லுவோம் இப்ராஹிம் அடித்தான் மஃபூல சொல்லிடுவோம் அதோட பத்தாம பத்தாமல் என்ன செய்வோம் ஜெய்து இப்ராஹிமே வெள்ளிக்கிழம அடித்தான்ட்டு நாளையும் சேர்ப்போம் கூடுதல் வரும் அதெல்லாம் நமக்கு இந்த ரெண்டு தான் அடிப்படை ஜெய்து அடித்தான்கிறது மேட்ரு அந்த மேட்ருக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தேவைக்கு தகுந்த மாதிரி கூடுதல் வழக்கத்துக்கு நிறைய வார்த்தைகளை சேர்ப்பாங்க இந்த ரெண்டு வார்த்தை கண்டிப்பாக எல்லா எல்லா வாக்கியத்திலும் இருக்கும் இந்த ரெண்டு வாக்கியம் இல்லாட்டி வாக்கியம் கிடையாது எந்த ஒரு வா வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஒரு முப்ததாகபரு ஃபேல் ஃபயல் இல்லாமல் இருக்காது எந்த ஒரு வாக்கியமே இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஜெய்து வள்ளி ஜெய்து வந்து என்ன செஞ்சால் வெள்ளிக்கிழமை அடித்தானுங்கிறது வெள்ளிக்கிழமை கூடுதல் தகவல் வெள்ளிக்கிழமை பெரும்பால் அடித்தான் எதை கொண்டு அடித்தான்னு சேர்த்து விட்றோம் ஜெய்து அம்முறை வெள்ளிக்கிழமை பெரும்பால் அடித்தான்கிறோம் நமக்கு ஜெயிதும் அடித்தானுங்கிற பேசிக் பேசிக் இலட் எது தான் ஜெயிதும் அடித்தான்கிறது தான் இதெல்லாம் என்னது அவனுக்கு எப்போ அடித்தான்னு கேட்குறான் வெள்ளிக்கிழமையு போட்டு அப்படி போடுறது வெள்ளிக்கிழமை இரவில் அடித்தான்னு சேர்த்துக்கலாம் வார்த்தை கூட்டிகிட்டே போகலாம் எவ்வளோ வேண்டாலும் ஜெய்து வந்து அம்முறை வெள்ளிக்கிழமை இரவில் பிறம்பால் அடித்தான் இன்னும் கொஞ்சம் அடி என்ன வேகமாக இருந்துச்சோ நான் பிறம்பால் கடுமையாக அடித்தான் கூட என்ன செய்யலாம் சேர்த்துக்கொள்ளலாம் அவனுங்கதான் அதோட என்ன என்ன செய்யலாம் அது இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் இன்னும் இன்னும் எவ்வளோ சேர்க்கலாம் ஜெய்து வந்து அமுறை வெள்ளிக்கிழமை இரவு பெறம்பால் பள்ளிவாசலில் வைத்து அடித்தான் எந்த இடத்துல அது நிகழ்ந்துச்சின்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் நிகழ்ந்ததுன்னு சொல்லலாம் அப்படி அதெல்லாம் அதெல்லாம் வந்து கூடுதல் உரத்துக்குள்ளது அதெல்லாம் அடிப்படையானது ரெண்டும் தான் அடிப்படை என்னது ஜெய்து அடித்தான் இதுதான் அடிப்படை அப்போ ஜெய்து அடித்தான்ங்கிற இந்த இந்த ரெண்டு சுள்ளை வைத்து கொண்டு கூடுதலாக உள்ள விஷயங்கள் சேர்க்குறனால தான் ஒரு வசனங்கள்லாம் பெருசு பெருசாக போகுது சில வாக்கியங்கள் பெருசாகலாம் இருக்கும்ல பெருசாக இருக்கலாம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் எலுவாய்ப்பை தெரியும் அது ரெண்டு தான் கிடக்கும் அந்த ரெண்டோடு சேர்த்து நிறைய விஷயங்களை சேர்ப்பாங்க அது எப்போ நடந்துச்சு எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு அது அது யாரில் யார் முனையில் நடந்துச்சு அதெல்லாம் சேர்த்து சொன்னாங்கன்ற வைங்க வாக்கியம் கூடிய ரொம்பல செய்து அம்முறை வெள்ளிக்கிழமை இரவில் பெரும்பால் கடுமையாக பள்ளிவாசலில் வைத்து இப்ராஹிமுக்கு முன்னாடி அடித்தான் இப்ராஹிம் சாட்சியாக வைத்து அடித்தான் சேர்க்கலாம் எவ்வளோண்டாலும் எவ்வளோ சேர்த்தாலும் பேஸிக் இதுதான் எந்த ஒரு வசனத்தை வாக்கியத்தை எடுத்தாலும் சரி இந்த ரெண்டு இருக்கும் கண்டுபிடிச்சாகணும் ஒன்று ஃபேல் ஃபாயில் இருக்கும் அல்லது முத்ததாகபொரு இருக்கும் ஒன்று வெளிப்படையாக இல்லாட்டி இருக்கும் அல்லது வெளிப்படையாகவே இருக்கும் முத்ததாகபொரு ஃபேல் ஃபாயில் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வாக்கியம் வரவே வராது சரியா அதை நம்ம விளைவிக்கணும் அடுத்தது வந்து இதுதான் முத்ததாக அவருடைய சட்டம் அடுத்தது வந்து இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை நாளை பார்ப்போம்